ஆளுநர் பதவி என்பதே அகற்றப்பட வேண்டிய பதவியாக இருந்தாலும் அது இருக்கும் வரை மக்களாட்சி தத்துவத்துக்கு அடங்கி இருக்க வேண்டியதுதான் மரபாகும். பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களின் மூலமாக குடைச்சல் கொடுத்து வருகிறார்கள். இப்பொழுது உச்ச நீதிமன்றம் தலையில் ஓங்கி குட்டு வைத்தவுடன் ஒப்புதல் வழங்குவதும் என நாடகமாடுகிறார் ஆளுநர். மாநில ஆட்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமாக இருக்கலாம், ஆனால் இதில் எதையும் செய்யாமல் மாநில அரசின் திட்டங்களுக்கு எவ்வாறு முட்டுக்கட்டை போடலாம் என நாள்தோறும் யோசித்து யோசித்து செயல்பட்டு வருகிறார். தினந்தோறும் யாரையாவது கூட்டி வைத்து கொண்டு அவர் வகுப்பு எடுக்கிறார். வகுப்பு எடுக்கட்டும், தவறில்லை, அதில் மொத்தமும் தவறான பாடங்களை தந்து கொண்டிருக்கிறார். விழாக்களுக்கு செல்லுகிறார், செல்லட்டும், ஆனால் விதாண்டவாதமாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு வளர்ந்திருப்பதை வளர்வதை காண பொறுக்காத காரணத்தினால்தான் என்னவோ ஆளுநர் அவர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுகிறார் என்று நடுநிலையாளர்கள் கருதுகிறார்கள். மக்களாட்சி தத்துவத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை மிக்க ஒரு அரசால் மாநில நலன் கருதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தர வேண்டியது ஆளுநர் அவர்களின் கடமை. அவருக்கு அதில் சட்ட ரீதியாக அல்லது நிர்வாக ரீதியாக ஏதேனும் தெளிவுரை தேவைப்பட்டால் அதனை அவர் அரசிடம் கோரலாம், அதனை அரசு வழங்க வேண்டும். அந்த வகையில் இதற்கு முந்தைய சில நிகழ்வுகளில் அவர் எழுப்பிய சில வினாக்களுக்கு முறையாக எழுத்து மூலமாகவும் சம்பந்தப்பட்ட அரசு செயலாளர்கள் தலைமைச் செயலாளர் ஆகியோர் நேரிலும் விளக்கம் அளித்துள்ளனர். எந்த ஒரு நிகழ்விலும் அவர் கோரிய விளக்கங்கள் அவருக்கு வழங்கப்படாமல் இருந்ததில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் சட்டமன்ற பேரவையினால் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சில சட்ட முன்வடிவுகளுக்கு அனுமதி வழங்காமல் திருப்பி அனுப்பி வைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களையும் இந்த சட்டமன்றத்தையும் ஆளுநர் அவர்கள் அவமதிக்கின்றார் என்றுதான் பொருளாகும். 10 சட்ட முன்வடிவுகள் உள்ளிட்ட 12 சட்ட முன்வடிவுகள் மற்றும் வேறு சில கோப்புகளும் இவர் ஒப்புதல் வழங்காமல் இருப்பது சட்ட விரோதமாகும், ஜனநாயக விரோதமாகும், மக்கள் விரோதமாகும், மனசாட்சி விரோதமாகும், அனைத்துக்கும் மேலாக இந்த சட்டமன்றத்தின் இறையாண்மைக்கு எதிரானதாகும். தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருப்பவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டின் மேம்பாட்டுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். ஒன்றிய அரசிடம் அவருக்கு இருக்கும் நெருக்கத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்கி தருவதற்கு முயற்சிக்கலாம், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பெற்றுத்தரலாம், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு உரிய நிதியை வாங்கித்தரலாம், புதிய ரயில்வே திட்டங்களை பெற்றுத்தரலாம், மாநில ஆட்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமாக இருக்கலாம். ஆனால் இதில் எதையும் செய்யாமல் மாநில அரசின் திட்டங்களுக்கு எவ்வாறு முட்டுக்கட்டை போடலாம் என நாள்தோறும் யோசித்து யோசித்து செயல்பட்டு வருகிறார். அதோடு தினந்தோறும் யாரையாவது கூட்டி வைத்து கொண்டு அவர் வகுப்பு எடுக்கிறார். வகுப்பு எடுக்கட்டும், தவறில்லை, அதில் மொத்தமும் தவறான பாடங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். விழாக்களுக்கு செல்லுகிறார், செல்லட்டும், ஆனால் விதாண்டவாதமாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அரசின் கொள்கைகள் குறித்து பொதுவெளியில் விளக்கம் அளிப்பதும் விவாதம் செய்வதும் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல. தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் திராவிட கொள்கை சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை ஆகியவை மக்களின் மனங்களில் இருப்பது அவருக்கு ஏற்க இயலாத ஒன்றாக உள்ளது. பொது மேடைகளில் அவர் நமது தமிழ் பண்பாடு, இலக்கியம் மற்றும் சமூக அமைப்பிற்கு எதிரான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார், தெரிவித்து கொண்டு வருகிறார். அவர் அபத்தமான கருத்துக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மறுப்பு செய்திகளை உடனுக்குடன் வெளியிட்டு வருகிறார்கள்.
அவர் தெரிவிக்கும் கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது அவருக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குமான பிரச்சனை என்பது நாம் நிறைவேற்றி அனுப்பும் சட்டங்களில் மட்டுமல்ல சமூக நீதியாகவும் இருக்கிறது. அதனால்தான் முடிந்த அளவு அனைத்து வகையிலும் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார். அவருக்கு முடிந்தவரை அனைத்து வகையிலும் நாம் உணர்த்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வளர்ந்திருப்பதை வளர்வதை காண பொறுக்காத காரணத்தினால்தான் என்னவோ ஆளுநர் அவர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுகிறார் என்று நடுநிலையாளர்கள் கருதுகிறார்கள். அரசியல் சட்டத்துக்கு முழுவதும் மாறாக அரசுடன் ஆளுநர் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். எனவே அவருக்கு உரிய அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து இக்கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்தியுள்ளார்கள். நானும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு இப்பிரச்சனை குறித்து கடிதமும் எழுதியிருக்கிறேன். இந்த அனைத்து முயற்சிகளும் எவ்வித பயனும் தராததால் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடம் தேங்கி கிடக்கும் அனைத்து கோப்புகள், சட்ட முன்வடிவுகள் உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. தமிழ்நாடு அரசு எடுத்துரைத்த வாதங்களை கவனித்து கேட்ட மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு கிடைத்த முதற்கட்ட வெற்றியாகும். இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் தருணத்தில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அவசரமாக 10 சட்ட முன்வடிவுகளுக்கு எவ்வித ஒப்புதலும் வழங்காமல் கடந்த 13/11/2023 அன்று கோப்புகளை திருப்பி அனுப்பியுள்ளார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்குத்தான் மேலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 200 இந்த சட்ட முன்வடிவுகளை மீண்டும் பரிசீலித்து மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு திருப்பி அனுப்பி வைக்கும் அதிகாரம் இந்த மாமன்றத்திற்குத்தான் உள்ளது. அந்த அடிப்படையில்தான் இந்த 10 சட்ட முன்வடிவுகளும் இன்றைக்கு உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இந்திய நாடு இதுவரை கண்டிராத முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றி மக்களின் எண்ணங்களில் இடம் பிடித்துள்ளது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதனை அரசியல் ரீதியாக சகித்து கொள்ள இயலாத சிலர் அரசு நிர்வாகத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள ஆளுநர் என்ற உயர்ந்த பதவியின் மூலமாக அரசியல் செய்ய விரும்புகிறார்கள். ஆளுநர் பதவி என்பதே அகற்றப்பட வேண்டிய பதவியாக இருந்தாலும் அது இருக்கும் வரை மக்களாட்சி தத்துவத்துக்கு அடங்கி இருக்க வேண்டியதுதான் மரபு ஆகும். பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களின் மூலமாக உடைச்சல் கொடுத்து வருகிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தலையில் ஓங்கி குட்டு வைத்தவுடன் அவசரமாக கோப்புகளை திருப்பி அனுப்புவதும் சில கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்குவதும் என நாடகமாடுகிறார் ஆளுநர். அவருக்கு தெரிந்ததை அவர் செய்கிறார், செய்துவிட்டு போகட்டும். ஆனால் நாம் எப்பொழுதும் சட்டத்தின் வழி நடப்பவர்கள். எனவே அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு 200 அவர் எந்த காரணமும் குறிப்பிடாமல் திருப்பி அனுப்பி வைத்துள்ள 10 சட்ட முன்வடிவுகளையும் நிறைவேற்றி தருமாறு 100 கண்ட இச்சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.